போன எபிசோட்ல ஹீரோயினுக்கு பர்த்டே, அதனால அவங்க தாத்தா கிட்டேயே அவங்க அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களெல்லாம் ப்ரே பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஹீரோ அவங்க கண்ணை மூடி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னு தெரியாது. கீழே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற எல்லாருக்கிட்டையுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரூத் சொல்வார், நீங்கள் எங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஹீரோன் அப்பா அங்கே வந்து நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா இவர் தான் நமக்காக இவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அதுவும் நமக்கே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. உடனே போயிட்டு இது வரைக்கும் அவராக வந்து ஹக் பண்ண டச் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் டைமாக ஒரு அப்பாவை ஒரு பொண்ணு போயிட்டு ஹக் பண்ணுறாங்க. அது அவருக்குமே ரொம்ப வந்து ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட லவ்வை வந்து அப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹீரோயின் போய்ட்டு பின்கிட்ட பேசுகிறாங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்துக்கிட்டாலோ இல்லை நீ சந்தேகப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டாலோ சாரின்னு இவங்க கேட்க, அதே மாதிரி அவங்களும் சாரி கேட்க. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற லூக் சமக்கவும் வருது. ஏன்னா லூக்குமே இப்போது நகரின் கூட தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கே வந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க, இவளுக்கு எத்தனை பசங்க தான் தேவைப்படுமோ தெரியாது, ஃபஸ்ட்டு ரூத்துன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் என்னடனா முன்ன பண்ண தெரியாத கேட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ நடனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்குமே அலைஞ்சிட்டு இருக்கா, இவெல்லாம் சரியான அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தீட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரூத் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னெல்லாம் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வெளியில் போன கொஞ்சம் நேரத்தில் நகரின் என்ன பண்ணுவார், இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டே கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக ஹீரோன் கிட்ட போகிறாங்க. அவரு கொண்டு வந்த கிஃப்ட் என்னடான்னு பார்த்தா அது ஒரு செயினாக இருக்கும். அது வந்து ஹீரோன் கழுத்துலேயே போட்டு விடுறாரு. நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி அண்ணன் தம்பி அப்பா தவிர கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு யாராச்சும் செயின் போட்டு விட்டாங்கன்னா செம்மையை ஒத்து தான் வாங்குவாங்க. பட் அவர் வந்துட்டு இல்லை, வேணும்டே அந்த செயினை போட்டு விடுறதுக்காக வராரு. அப்படி வரும்போது அதை பார்த்து லூக்கு செம்மையா கோவது, உனக்கு எத்தனை பேர் தான் வேணும் அப்படின்னு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதை இப்போ ஹீரோன் கிட்டேயே சொல்லி திடீட்டு இருக்காங்க. ஸோ இந்த சத்தம்லாம் கேட்ட உடனே ஹீரோமே உள்ளே வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நகரின் இல்லை ஹீரோன் கழுத்தில் அந்த செயினை போடுறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. அவருக்குமே கோவம் வருது, இவ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, ஏற்கனவே வந்துட்டு அவன் எந்த மோட்டிவ்ல பழகிறான் அப்படின்றத ஹீரோவே சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தும் இவ வந்துட்டு அவன் செயின் போட வரானா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு பக்கம் கோவமாக இருந்தால் கூட அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த கலவரம் இப்படி போக இந்த பக்கம் பான் இருக்கான் இல்லையா, போய் ஹீரோயின் அப்பாவோடைய ஃபர்ஸ்ட் வைஃப் பையன் அவன் வந்துடுறான். அவன் வந்த உடனே இல்லை என்னது இது இங்கே பெருசாக செலிப்ரேஷன்லாம் போகுது, ஓ பர்த்டே பார்ட்டியா, ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பர்த்டே பார்ட்டி, சரி சரி இருந்துட்டு போகட்டும், சரி வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் அதோ இங்கே நிற்கிறாரு இவருடைய மூத்த பையன், அதாவது ஃபஸ்ட் வைஃபோட பையன். ஸோ இந்த பொண்ணு இருக்கல இவ வந்து மிஸ்ட்ரஸோட பொண்ணு, எங்கள் அம்மாவும் நானும் இருக்கும் அப்படின்றத மறைச்சி ரெண்டாம் தரமாக இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருக்காரு, ஆனால் என்ன நடுத்தருவில் நிறுத்திட்டாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டவுடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேலே போயிடுறாங்க. ஹீரோயின் அப்பா இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன எதுக்காக ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் உண்மையை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோன் மேலே போகிறத பார்த்த உடனே என்னம்மா உன்னால் உண்மையை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, நான் இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கேன் அவர் பேச, ஹீரோன் எல்லாம் அது எதுவுமே கேட்கறத நேராக மேலே போயிடுறாங்க. போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், இல்லை நான் இந்த பர்த்டே பார்ட்டி வேணும்னு கேட்டேன், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், வந்தேன் எங்கள் தாத்தா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பேன், பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஹீரோமே வந்திருப்பார். ஸோ அவருமே வந்துட்டு கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்க, கவலைப்படாத உங்கள் அப்பா நல்ல மோட்டிவில் தான் பண்ணியிருக்காரு, பட் சுற்றி நடக்கிறது எல்லாமே தான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. மீன்வேல் கீழே இப்போ ஹீரோன் மேலே வந்ததுக்கு அப்புறமா பான் என்ன பண்ணுவான், ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான், நல்ல ஃபுட்டாக இருக்குது நல்ல வைன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைன் குடிச்சிட்டு இருக்கும்போது நக்கரி நின்றுட்டு இருப்பான், அவனை கூப்பிட்றான், நீ வெங்கடே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ அவனும் இல்லை ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ ஹீரோன் அப்பாவே கூப்பிட்றாங்க, அவருக்குள்ள சம்மகாண்டில் இருக்குது, ஏன்னா என் பொண்ணுக்காக பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கும்போது அங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே அங்கே அந்த ஒருத்தர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்கே நடக்கிற கலவரத்துக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் இருக்குன்னு எப்படி யார் நம்ப முடியும், அதனால அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோன் அப்பாவுக்கு அதுவே ஒரு பக்கம் கோவமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்டி இல்லை ஒரு செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ண எப்படி நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்காரு. உடனே அப்பவுமே இந்த பானுன்றவன் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோன் அப்பாவை, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னோடைய லீகல் பையன் நான் இருக்கேன், ஒரு நாளும் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணது கிடையாது, பர்த்டே விட்டு நான் உயிரோடு இருக்கேனா இல்லையானு கூட நீ என்னை பற்றி தேடினது கிடையாது, ஆனால் உன் மிஸ்ட்ரஸ் பொண்ணோட பர்த்டே கெட்டு போச்சு அப்படின்றதுக்காக வந்து என்கிட்ட இப்படி சண்டைப்பட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியில்லை, நீ ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க, ஹீரோயின் அப்பாவுக்கும் ஒருத்து பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நக்ரின் வந்துட்டு குறுக்க பேசிகிட்டு இருக்காரு பானுக்கு ஆதரவாக, எதுக்காக நீங்கள் அவனை அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவனும் உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோன் அப்பா அளக்கும் வந்து இப்போ நக்ரினை திட்டிகிட்டு இருக்காரு, பார்ப்பா நீ பார்ட்டிக்கு வந்தியா செலிப்ரேட் பண்ணியா, அங்கேருந்து கிளம்பி போகிற வழியை பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி விஷயத்தில் நீ குறுக்க வராது, இவன் என் பையன் நான் அவனோட அப்பா, நாங்கள் ரெண்டு பேரும் பேசி எடுத்துக்கிறோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவரே சொல்கிறார். நானும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி
பையன் நடுத்தருவில் வளர்ந்தவன்தான், எனக்கும் அந்த பையனோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. ஒரு அப்பாவாக நீ அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி நாலு பேர் முன்னாடி அவனை திட்டக்கூடாது, இதெல்லாம் அசிங்கம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் பேச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோன் அப்பாவுக்கு செம்மையாக கோவம் தான் வருது, இப்படி எல்லாருமா சேர்த்து வச்சு இப்படி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ நக்ரீனை பற்றி என்ன கேட்பாருன்னா, உன்னெல்லாம் யார் பார்ட்டிக்கு வர சொன்னது, நான் உன்னை இன்வைட் பண்ணவே கிடையாது, நீயா வந்தவன் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு போவியா, அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்துட்டு வம்பெழுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நக்ரீன் கிட்டமே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளார ஹீரோனா மேலேருந்து கீழே வர இப்போ நக்ரீன் என்ன பண்ணுவார், ஹீரோன் கிட்ட போயிட்டு இதுதான் உங்கள் அப்பா எனக்கு கொடுக்குற வெல்கம், வார்ம் வெல்கம், இல்லை நான் வந்து என்னென்னவோ எதிர்பார்த்து வந்தேன், என்னை யாருமே இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலை, பட் நானே தான் வந்த எதுக்காக, உன்னோட பர்த்டேன்ற ஒரே காரணத்துக்காக, ஆனால் வந்த எனக்கு இன்சல்ட் மட்டும் தான் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஹீரோன் இல்லை இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி, எங்கள் அப்பாவுக்கு சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதெல்லாம் நடக்கணும் தெரியலன்னு அவங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நக்ரீன் இல்லை அவரோட கோவத்துலேருந்து இறங்கி வரதா கிடையாது. அதனால ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவரும் இல்லை ஓ இதை காம்பன்சேட் பண்ண நீ என்ன சொன்னாலும் செய்வே அப்படி தானே, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுவார். ஹீரோவுக்கு அப்போவே கொஞ்சம் கருக்குனாகுது, ஏன்னா இந்த மாதிரி என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டானே, இவன் என்ன சொல்ல போகிறானோ, இவன் என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. மீன்வைல் இப்போ இன்னொரு ஒருத்தும் ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போகிறாங்க, அங்கே போயிட்டு போனை பற்றி விசாரிக்கிறாங்க, அவன் எப்போ வந்தான் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவுமே அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க, எப்போ இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததில்லை, ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது வந்தால் வந்து காசு கேட்டான், இவங்க அப்பா கொடுத்த விட்டார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கேட்குறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டியை வழியில் பார்த்தோம், அங்கேயே விழுந்துட்டாங்க, அந்த பாட்டியோட வீட்டில் விட்டுட்டு வரதுக்காக போயிருந்தோம், அந்த வீட்டில் தான் இந்த பையன் இருந்தான், ஸோ பார்க்க போனால் அந்த பாட்டியோட பேரன் தான் போல இவன், ஆனால் எப்படி இவன் வந்து மேயோட அப்பாவுக்கு பையனை சொல்லிட்டு இருக்கான்னு புரியல, எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து உண்மையான ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உண்மையான போனால் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுமே இல்லை எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது, சரி நம்ம அதை பார்த்துப்போம், இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வராங்க. உள்ளே வரத்துக்குள்ளார இந்த போனை என்ன பண்ணியிருப்பானா, அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு, அவரும் உள்ளே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுறது, ஏன்னா இவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறது வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா தெரியல அவருக்கு, அதனால காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அது எப்படி உன்னால் காசு கொடுக்க முடியாமல் போகும், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வேணும் அடமுடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் எல்லா ஹீரோன் அப்பா கொடுக்காம கிளம்பி போகும்போது பிடிச்சி திருப்புறாரு, அதனால அவர் கீழே விழுந்துடுறாரு. ஹீரோன் எல்லாம் வேகமாக போயிட்டு அவங்க அப்பாவை தூக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீரோன் எல்லாம் அவங்களா போயிட்டு அவங்க அப்பா அப்படி கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு தூக்குறது, அதுவே அவருக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக தான் இருக்கு, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உள்ள பானுக்கு இப்போ அந்த ஒரு ஜலஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டு அந்த பொண்ணு மேலே பாசமாக இருக்காள்ன்ற ஒரு ஜலஸ்லாம் இருக்காது, அவனை பொறுத்த வரைக்கும் காசு வேணும் அவ்வளோதான் முக்கியமாக தெரியும். உடனே எல்லாம் நீ கேட்ட கேட்டு போய் எனக்கு காசை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஹீரோனுக்கு கோவம் தான் வருது, உனக்கு இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் கூட காசு தான் முக்கியம் இல்லை, உனக்கு நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரைட், இப்போ மேலே ஹீரோன் போனதுக்கப்புறமா ஹீரோமே இல்லை, அங்கே வெளியிலேருந்து உள்ளே வராரு. வரும்போது பார்த்தா பான் கீழே நின்றுட்டுருக்கான், ஹீரோன் மேலேருந்து காசை எடுத்துகிட்டு கீழே வராங்க. வந்தவங்க உனக்கு காசு தானே முக்கியம் அப்படின்னு வந்துட்டு கையில் கத்தையாக காசு வச்சுருக்காங்க காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே காசை பார்த்த உடனே அப்படியே மாறிடுறான், ஏமா தங்கச்சி இது நீ முன்னாடியே காமிச்சிருந்தா நான் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன்ல, ஏமா இவ்வளோ லேட்டாக காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுக்காக கேட்டுட்ருக்கான். உடனே ஹீரோனுக்கு கோவம் தான் வருது, இந்த காசுக்காக தான் இங்கே இருக்கிற எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுத்தினா இந்த அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே விட்டிடுறாங்க. அதையெல்லாம் பார்த்த உடனே பானுக்கு கோவம் வருது, கோவம் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போவானு பார்த்தா அந்த காசையும் பொறுக்கி எடுத்துகிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவரை சாரி சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னா லைஃப் லாங் சாரி சொல்லிகிட்டு தான் இருக்கணும், ஏன்னா உங்கள் பையன் லேஸில் விடுற மாதிரி கிடையாது, அவன் பேசுகிறதும் அவன் நடந்துக்கிறதும் என்னை டெஸ்ட்ராய் பண்ணாமல் விடமாட்டான் போல, இதை ஒன்று பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ஸோ அவங்க ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க, அதை வந்து ஒரு மாதிரி ரெக்கன்சல் பண்ணுற மாதிரி ஹீரோ அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு மாதிரி பொக்கே இருக்கும், இன்னொரு பழையில் ஏதோ எழுதி வச்சுருப்பார் ஐ லவ் யூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க, அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் மூடு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் பயங்கரமாக குடிச்சு போதையாயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மேலே படுக்க வைக்கிறாங்க. ஸோ படுக்க வச்சுட்டு கீழே வந்தால் ஹீரோயினோட அப்பா தான் நின்றுட்டுருப்பாரு. ஸோ அவர்கிட்ட கேட்குறாங்க, தூங்கிட்டாங்களான்னு, அம்மா தூங்கிட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு, அதாவது ஹீரோயின் அப்பா அவரை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, புதுசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அவருடைய மேரேஜ் லைஃப் எப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன் வந்துட்டு 10 வயசாக இருக்கும்போதே நான் அவனை விட்டுட்டு போகல, அவனாக தான் ஓடிப்போனான், நான் அவனை தேடாத நாள் கிடையாது, ஆனால் அவன் எனக்கு கிடைக்கவே இல்லை, சரணா இன்றைக்கி வந்து நின்று நான் வந்து ஏதோ அவனோட லைஃப்பில் அவனுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம
எந்த ஒரு ஒரு கும்பலுக்குள்ளார சீக்ரெட்ஸ்னு ஒன்று இல்லாமல் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு ஃபேமிலி. ஸோ நான் உன்னோட ஃபேமிலியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நானும் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார், இப்போ வந்திருக்கிற பாண்ட் வந்துட்டு உண்மையான பாண்ட் தானன்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா வீட்டில் பார்த்தா அவன் இல்லை. ஸோ அதனால் அவங்களால அங்கே விசாரிக்க முடியல. ஒரு பக்கம் இவங்க விசாரிச்சிக்க இந்த பக்கம் ஆச்சா வந்து அந்த ஃபேக் ஐ மீன் இவன் வந்து பார்க்க போனால் ஃபேக்கான பாண்ட் தான் போல். ஸோ இந்த பாண்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக இப்போது ஏன்னா எந்த வழியில் வந்தாலும் பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போது அவங்க வீட்டில் நிற்கவும் பாண்ட் வராங்க. ஸோ வந்த உடனே அவங்கள துரத்திட்டு வரும்போது பாண்டில் அவங்களுக்கு கைக்கு கிடைக்காம ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு மாதிரி சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் கூட அவங்களால வந்துட்டு அவனை ஹோல்ட் பண்ண முடியல, அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ ஓடி போனவன் நேரம் எங்கே போயிருப்பான்னு பார்த்தா நக்ரினை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா இவன் தான் வந்துட்டு உண்மையான பாண்ட் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு விஷயமும் வந்துட்டு சொல்கிறது எல்லாமே இவன் தான் உண்மையான பாண்ட் அப்படி இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாகவே இவன் தான் பாண்டாக இருப்பான். ஸோ இவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஆக்ட் பண்ண வச்சுருப்பான். ஏன்னா இவனா டைரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடாது, அதுக்கு ஒரு டைம் வரும் அப்போ இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சிருப்பான். இப்போ இவனோட டைம் முடிஞ்சதுனால அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து நீ வெளியூருக்கு போயிட்டு நான் சொல்கிற வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ரூத் அப்புறம் ஹீரோனா அப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போது ஃபேக்காக ஒரு பாண்ட் வந்தால அவன் பேர் ஃப்ளூக். ஸோ ஃப்ளூக் வந்துட்டு பாண்ட் இல்லை அப்படின்னா உண்மையான பாண்ட் யாரோ இருக்கணும், அந்த உண்மையான பாண்ட் இந்த ஃப்ளூக்கு க்ளோஸாக இருக்கணும். அதனால் மட்டும்தான் அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் சொன்ன எந்த டீட்டெயிலுமே போய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரோ ஒரு உண்மையான பாண்ட் தான் வந்து இவனுக்கு சொல்லி தூண்டிவிட்டு அனுப்பியிருக்கான். அவனை மட்டும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உண்மையான பாண்ட் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு என்ன ஒரு விஷயம் தோணும் அப்படின்னா அந்த பாட்டிக்கிட்ட பேசும்போது அவங்க பாண்டை வந்து 10 வயசாக இருக்கும் போது ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அனாதாஸ்ரமத்துலேருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த அனாதாஸ்ரமத்திலே நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் லூக் இருக்காங்களே அவங்க ஒரு மாலுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிருக்கும்போது ஹீரோனோட அசிஸ்டண்ட் ராங் இருப்பாங்களே அவங்களும் இன்னொரு பர்சனும் சேர்ந்து அவங்கள வம்படியாக ஹீரோன்கிட்ட கூட்டிட்டு அங்கே போயிட்டு ஹீரோனை பார்த்துட்டுனே லூக்கு செம்மையாக்கும் வருது, பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுமே இல்லை பொறுமையாக சொல்கிறாங்க, இதை பரமணி கத்துற அளவுக்கோ என் மேலே கோவப்பட அளவுக்கோ எதுவுமே கிடையாது, எனக்கும் நக்ரீனுக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி வர எதுவுமே எங்களுக்கு கிடையாது, நீ தான் வந்து அப்பா புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு. சரி அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக எம்எல்ஏ வந்துட்டு அக்கறை எடுத்துக்கவே மாட்டேங்கிறான், என்கிட்ட வர மாட்டேங்கிறான், அவன் உன் பேரை தான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க மறுபடியும் லூக் கேட்குறாங்க, சரி உனக்கு அவனுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, கால் பண்ணி நக்ரீனை என்கிட்ட பேச சொல்லியா, நான் எத்தனையோ முறை கால் பண்ணிட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரேக்கப்னு சொல்லிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் அவன் எங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு ஹீரோன் இவங்களுக்காக கால் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க நக்ரீன் மேலே, அதனால சரி ஒரு பொண்ணுக்காக மதித்து கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி நல்லா தான் பேசிட்டு இருப்பார். இந்த மாதிரி லூக் எங்க கூட இருக்கா அவங்க கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அது கால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இன்னொரு முறையும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க இப்போ லூக் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக, இன்னொரு முறையுமே வந்துட்டு அட்டன் பண்ணுவார் ஆனால் இப்போ லூக் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல உடனே கட் பண்ணிடுறாரு. இது பாருமா அவளுக்காக பேசுறது தான் என்கிட்ட பேசாது, அதுக்கப்புறம் உன்னோட காலுமே அட்டன் பண்ணாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு லூக்குக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இது பாருமா நீ ஒரு பொண்ணு உன்னோட வேல்யூவை லவ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளுக்காக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு உன்னை நீ செல்ஃபாக லவ் பண்ணு, உங்ககிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா அழகு இல்லையா எல்லாமே இருக்குது, மாடலிங்கில் நீ தான் ஃபஸ்ட்டாக இருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இவ்வளோ வந்துட்டு ஒருத்தனுக்காக கீழே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே லூக் இல்லை உன்னோட லவ் அட்வைஸ் எல்லாம் தூரம் தூக்கி தூரமாக வச்சுட்டு என்னை ஃபஸ்ட்டு நக்ரீனுக்கு கால் பண்ணி கூடலன்னா என்னை அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிடலனா இறங்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே இறங்கி போடுறாங்க. போகும்போது அவங்களால ரோடு கூட க்ராஸ் பண்ண முடியாது, ஏன்னா நக்ரீன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க. உடனே ஹீரோனில் வேறு வழியே இல்லாமல் சரி சரி வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ பார்க்க போனால் இதுவுமே நக்ரீனோட ஒரு பிளான் தான் போல அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நக்ரீன் பண்ண எல்லாமே ஹீரோனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பாண்ட் வந்த பாண்ட் வந்துட்டு உண்மையானவன் கிடையாது அப்படின்னா அப்போ அவன் பேசின இல்லை ஹீரோனை இன்சல்ட் பண்ணது எல்லாமே ஃபேக் தான், ஃபேக்குன்றது விடவும் பாண்ட் அதாவது இப்போ நக்ரீன் சொல்லி தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற பட்சத்தில் ஹீரோனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போது லூக் அனுப்பி அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சு இதனால இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் மை லெசன் டாக்கீஸ், பை பை.